பெண்ணின் மார்பகம் அருகே வளர்ந்திருந்த 30 சென்டிமீட்டர் அளவுள்ள கட்டியை அகற்றி மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். ராஜஸ்தானை சேர்ந்த இந்த பெண்மணிக்கு மார்பகம் அருகே பெரும் கட்டியால் அவதிப்பட்டு வந்தார். கோவை கேட்வே கிளினிக்கில் டாக்டர்கள் அந்த கட்டியை அகற்றி சாதனை படைத்துள்ளனர். ரேர் டியூமர் எப்படி நம்ம ரிமூவ் பண்ணோம், ஒரு காம்ப்ளிகேட்டட் டியூமர் எப்படி ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு இது பண்ணுறக்காக தான். இது வந்து ராஜஸ்தான்லேருந்து ஒரு ரிமோட் வில்லேஜ்லேருந்து ஒரு பேஷண்ட்டு ரைட் சைட் செஸ்ட் வாலில் 30 சென்டிமீட்டர் சைஸுக்கு ஒரு பெரிய டியூமரோடு வந்தாங்க. அவங்க இங்கே வர்றதுக்கு முன்னாடியே இந்தியாவில் இருக்கிற எல்லா மெட்ரோ சிட்டிஸுக்கும் போய் இவாலியேட் பண்ணி ஆப்ரேட் பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் இங்கே நாங்கள் ஏற்கனவே ஒரு பெரிய கேன்சர் ரிமூவ் பண்ணோம், 34 கிலோ கேன்சர் ரிமூவ் பண்ணோம் ஓவரிலேருந்து. அதை அவங்க ரிலேட்டிவ்ஸ் இங்கேருந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பெரிய கேன்சரெல்லாம் எடுப்பாங்க, அதனால் இங்கே வாங்கன்னு சொல்லி சொன்னதுனால இங்கே வந்தாங்க. வரும்போது பார்த்தா ஒரு பெரிய டியூமர், சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது பார்த்தா ஒரு பெரிய டியூமர், அது வந்து செஸ்ட் வால் ஃபுல்லாகவே ஆக்குப்பை பண்ணியிருந்தது. இந்த டியூமர் ரொம்ப பெரிய டியூமர், ஃபுல்லாக ரைட் சைட் செஸ்ட்டு ஃபுல்லாகவே லங்ஸ் எல்லாத்தையுமே டோட்டலாக அழுத்திடுச்சு. ஒரே லங்கில் தான் அவங்க வந்து சுவாசிச்சுட்டு இருந்தாங்க. அதை ரிமூவ் பண்ணணுங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க்கு. அதனால் என்ன பண்ணோம், பிஃபோர் சர்ஜரி அவங்க எல்லாத்தையும் டெஸ்ட் எல்லாம் பண்ணி கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி ஃபிட்னஸ் வாங்கிட்டு ஒரு பெரிய டீம் ஃபார்ம் பண்ணி, ஒரு ஆங்காலஜிஸ்ட்டு, ஒரு கார்டியோ தொராசிக் சர்ஜன் எங்களோட தலைமையில் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி, இன்டென்சிவிஸ்ட்டு, அனஸ்தெடிஸ்ட்டு, இந்த மாதிரி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஹாஸ்பிட்டலில் வச்சு ஆப்ரேட் பண்ணோம். பண்ணிட்டு ரிமூவ் பண்ணும்போது பெரிய கட்டி பாதி வெளியில் பாதி உள்ளே இருக்கும்போது இந்த ரிப்ஸ் எல்லாம் கட் பண்ணாமல் நம்ம அந்த டியூமர் எடுக்க முடியாது. அதனால் 4 ரிப்பை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அந்த டியூமர் என் பிளாக்காக வித்தவுட் ஒரு சின்ன டேமேஜ் கூட இல்லாமல் எடுத்துட்டோம். இது எடுக்கிறதுக்கு ஏன் பயந்தாங்கன்னா, அது இருதயத்தையும் அயோட்டா அப்படிங்கிற ரத்த குழாயமும் அட்டாச் ஆகிறதுனால தான் முதல்ல எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசித்தாங்க. பட் இது விட்டோம்னா அவங்களுக்கு உயிர் வாழ்றதுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, அதனால் ரிஸ்க் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எடுத்தோம். இந்த ரிப்ஸை கட் பண்ணி கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு எந்த விதமான ஒரு ஸ்பில்லேஜ் இல்லாமல் ரிமூவ் பண்ணிட்டோம். ஆஃப்டர் சர்ஜரி அது பயாப்சி அனுப்பும் போது டெஸ்மாய்ட் டியூமர் அப்படின்னு சொல்லி வந்தது. இது வந்து இவங்களுக்கு கம்ப்ளீட் க்யூர் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, அது ரிப்பு ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் லங்ஸு உள்ளே வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு வலை இருக்குது, மெஸ்ஸுன்னு சொல்லுவோம், மெஸ் அண்ட் போன் சிமெண்ட் வச்சு அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்கு மேலே மசில் வச்சு ஸ்கின் வச்சு டோட்டலாக கவர் பண்ணி இப்போ பார்த்தா நார்மல் செஸ்ட் வால் வர்ற மாதிரி டோட்டலாக இருக்குது. எடுத்த இடமே தெரியாத மாதிரி கம்ப்ளீட்டாக நார்மலாகிடுச்சு. முதல்ல இப்படி தான் கையை வச்சுட்டு இருந்தவங்க இப்போ வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. டோட்டலாக அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. 22 சென்டிமீட்டர் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 30 சென்டிமீட்டர் இப்போதைக்கு வந்து இதுதான் என்ன சைஸ் வைஸ் ரொம்ப பெரிய ஒரு டியூமர். இது வந்து வி ஆர் சென்டிங் ஃபார் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்டு, அப்புறம் கின்னஸ் இதுக்கு எல்லாத்துக்கு சென்ட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கோம்.